சவுதி முறைகேடு வழக்கில் இருந்து முன்னாள் மத்திய அமைச்சர் ஆ ராசா கனிமொழி உள்ளிட்டோர் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையால் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு மீது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நான்காவது நாளாக விசாரணை நடைபெற்றது. இது தொடர்பாக நமது முதன்மை செய்தியாளர் டார்வின் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். டார்வின் 2G மேல்முறையீட்டு வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நான்காவது நாளான விசாரணை நடைபெற்றது. அது குறித்த தகவல்களை பதிவு செய்ய விசா 2G மேல்முறையீட்டு வழக்கானது கடந்த 5ஆம் தேதி முதல் தொடர் விசாரணையாக நடைபெற்று வருகிறது. இன்று 4வது நாளாக இந்த விசாரணை என்பது நீதிபதி பிரஜேஷ் சேத்தி அமர்வில் நடைபெற்றது. குறிப்பாக முதலில் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஜெயின் அவர்கள் வாதிட்டு வந்தார்கள், சஞ்சய் ஜெயின். அதில் அவர் தெரிவித்தது என்னவென்றால், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நாம் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட முறைகளை குறித்து ஆராயக்கூடாது. முதலில் இந்த வழக்கு உடனடியாக பிரதான கோரிக்கை என்பது விசாரணைக்கு எடுக்கப்பட வேண்டும், ஏனெனில் ஏற்கனவே உத்தரவு என்பது அதில் தான் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் என்று. எனவே இவர்கள் எதிர்மனுதாரர்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு கோரிக்கைகளையும் ஏற்கக்கூடாது என வாதிட்டிருந்தார். ஆனால் அதற்கு எதிர்மனுதாரர்கள் தரப்பில் கடும் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அது தொடர்பான வாதங்கள் தான் கடந்த 3 நாட்களாக சென்று கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்வது ஒரு சிறப்பு வழக்கில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்வதற்கான பல்வேறு நடைமுறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன. குறிப்பாக சிஆர்பிசி 378(2)ன் கீழ் இந்த வழக்கானது தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டிருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. அப்படியெனில் இந்த வழக்கானது மத்திய அரசு மேல்முறையீடு செய்யுங்கள் என சிபிஐக்கு ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறார்கள், அந்த ஆணையுடைய நகல் எங்கே என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அதே போன்று சிறப்பு வழக்கறிஞர்கள் நியமனம் தொடர்பாக கேள்வியும் எழுப்பப்பட்டது. அதிலும் குற்றவியல் நடைமுறை சட்டம் 24(2)ன் கீழ் வரக்கூடிய அந்த கேள்விகள் எழுப்பப்பட்டன. ஒரு சிறப்பு வழக்கறிஞரை நியமிக்கும் போது அதற்கான நடைமுறைகள் என்ன என்பதை அவர்கள் கோடிட்டு காட்டியிருந்தார்கள். குறிப்பாக உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியுடன் ஆலோசனை பெற்றுத்தான் இந்த நியமனம் என்பது நடத்தப்பட வேண்டும். ஆனால் இங்கு அந்த நடைமுறை கடைபிடிக்கப்படவில்லை. எனவே ஒரு வழக்கை தாக்கல் செய்யும் போது ஆரம்பமே ஒரு முறையாக நடைபெறவில்லை என்றால் இந்த வழக்கில் நீதி என்பது சரியாக வராது. எனவே இந்த வழக்கு மனுக்களை, கோரிக்கை மனுக்களை அனைத்தும் தள்ளுபடி செய்ய வேண்டும், மேல்முறையீட்டு மனுக்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று ஒரு வாதம் வைக்கப்பட்டிருந்தது. அதிலும் குறிப்பாக பார்த்தோம் என்றால், இன்றைய தினம் விசாரணையின் போது இந்த சிஆர்பிசி 24(24)(8)ன் கீழ் என்னென்ன நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும், ஒரு சிறப்பு வழக்கறிஞரை நியமிப்பதற்கான அதிகாரம் என்ன என்பது தொடர்பாக தான் வாதம் நடைபெற்றது. அதிலும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுடைய சொத்து குவிப்பு வழக்கானது பெங்களூருக்கு சென்ற போது அங்கு ஒரு சிறப்பு வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவர் சிஆர்பிசி 24(2)ன் கீழ் வந்து நியமிக்கப்படவில்லை என்ற காரணத்தால் அவருடைய நியமனம் ரத்து செய்யப்பட்டு அதன் பிறகு வேறு ஒரு வழக்கறிஞர் அந்த மாநிலத்தில், அதாவது கர்நாடக மாநிலத்தால் நியமிக்கப்பட்டிருந்தார் என்ற ஒரு வழக்கு என்பது ஒரு நீதி ஒரு தீர்ப்பை சுட்டிக்காட்டி வாதிட்டிருந்தார்கள். எனவே இது தொடர்பாக பதிலளிக்க வேண்டும், அல்லது அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள முறை, அதற்கான அறிவிப்பை யார் கொடுத்தது உள்ளிட்டவற்றை தாக்கல் செய்வதற்கு ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று இன்று எதிர்மனுதாரர்கள் தரப்பில் வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதனையடுத்து நாளை மீண்டும் ஏஎஸ்டி சஞ்சய் ஜெயின் அவர்கள் இது தொடர்பாக பதிலளித்து வாதிடுவதற்காக வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது.